ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு முக்கியமான ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஜெயிலிருந்து பெயில் மூலமா வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நம்ம சேனலை ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சூசைட் கேஸ் ஒன்று நடந்துச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சீரியல் ஆக்ட்ரஸ் துனிஷா சர்மா, அவங்க அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு காரணம்னு சொல்லி அவர் கூடவே நடித்த இன்னொரு ஹீரோ ஷஷான் கான், அவரை வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷஷான் கானுங்கிறது வந்து வேறு யார் இல்லைங்க, ஷஃபக்னாஸ் அப்புறம் ஃபலக்னாஸ் இவங்களோட பிரதர் தான் அவர். இந்த 2 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயிலில் வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள வச்சுருந்தாங்க. பட் இன்னுமே வந்து குற்றவாளி யாருன்னு, நிரபராதி யாருன்னு இன்னுமே வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துட்டா இருக்குது, இன்னும் ஒரு தீர்ப்பு வரல. இவங்க ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெயில் கிடையாதனால அகைன் ஹைகோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு பெயில் கிடச்சிருக்கு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இவர் தான் வந்து இன்னும் நிரபராதி இல்லை குற்றவாளி இல்லை யார் குற்றவாளின்னு சொல்லி இன்னுமே ஃபைன் பண்ணல தான். இதே மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இறந்துருக்காங்க, அவங்களோட கேஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நடந்துட்டா இருக்குது. அதுவும் அவங்க இறந்து போய் 2-3 வருஷம் 4 வருஷம் ஆன கேஸ்லாம் இன்னுமே போயிட்டா இருக்குது. அதில் நம்ம பாண்டியன் ஷோஸில் நடித்த சித்ராவோட மரண வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அப்படியே தான் இருக்குது.